Hi friends, எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா ரொம்ப நாளைக்கு பிறகு ஒரு weight loss recipe தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். இன்னைக்கு நான் உங்ககிட்ட மூணு டைப்ல உள்ள ஒரு weight loss tea தான் நான் ஷேர் பண்ண போறேன். இந்த டீல வந்து எது பெஸ்ட், அதே மாதிரி இந்த டீல எந்த டீ வந்து நமக்கு ஃபாஸ்டா weight loss ஆகும், இந்த டீயோட பெனிஃபிட்ஸ்லாம் என்ன, இந்த டீயை வந்து நம்ம எப்ப குடிக்கலாம், இந்த டீ எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம்ங்கறத தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறீங்க. வீடியோ ஃபுல்லாம ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் இந்த டீ வந்து எவ்வளவு நமக்கு யூஸ்புல்லா இருக்குங்கறது தெரியும். இது வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் இது வந்து இந்த டீ எல்லாம் ட்ரை பண்ணேன், அதை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணேன். weight loss பண்றவங்களுக்கு இது வந்து இந்த வீடியோ வந்து ஒரு யூஸ்புல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். என்னோட சேனல்ல உள்ள ரெசிபிஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தனா மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். இப்போ வாங்க இந்த weight loss டீ எப்படி பண்ணலாம்ங்கறத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இந்த weight loss மஞ்சள் டீ பண்றதுக்காக ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதுல வந்து 2 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது மொத கப். இந்த டீக்கு வந்து முக்கியமா நம்ம ஆட் பண்றது மஞ்சள். மஞ்சள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து நல்ல மிளகு. நல்ல மிளகு வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து இஞ்சி. இந்த அளவு பெரிய சைஸ் இஞ்சியை இந்த மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு பெரிய சைஸ் பூண்டு, இதையும் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு நல்லா mix பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் mix பண்ணியாச்சு. இத வந்து நம்ம ஸ்டவ்ல வச்சி நல்லா கொதிக்க வச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது நம்ம வந்து 2 கப் ஆட் பண்ணியிருக்கோம். 1 கப் வர மாதிரி நல்லா கொதிக்க வச்சி எடுத்துக்கோங்க. ஸ்டவ்ல வச்சிரலாம். ஸ்டவ் வந்து மீடியம் ஹீட்ல வச்சுக்கோங்க. இப்போ இது கொதிக்கட்டும். இது weight loss ட்ரிங்க் மட்டும் இல்லங்க, நம்ம கோல்ட் டைம்லயும் இந்த டீயை போட்டு குடிச்சோம்னா ரொம்ப எதமா இருக்கும். உங்களுக்கு வந்து தொண்டையில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் இந்த டீ குடிக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக குணமாகும். கண்டிப்பாக இந்த டீயை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். 5 minutes இந்த மிக்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ 5 minutes ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த டீயை நம்ம அரிச்சு எடுத்துடலாம். சூப்பரா நம்மளோட மஞ்சள் டீ ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம பட்டை டீ எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம்ங்கறத பார்க்கலாம். இந்த டீ பண்றதுக்காக ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துக்கோங்க. 2 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணிட்டு 2 சின்ன சைஸ் பட்டை எடுத்துக்கோங்க. பட்டை வந்து எல்லாருக்கும் வீட்லயுமே இருக்கும். இப்போ இதையும் இந்த தண்ணி கூடல ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு இது ஒரு 5 minutes நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சாதான் அந்த பட்டையில் உள்ள எல்லாமே அந்த தண்ணியில் வந்து மிக்ஸ் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா 5 minutes நல்லா கொதிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட பட்டை டீ ரெடி ஆயிடுச்சு. இந்த weight loss ட்ரிங்க் வந்து ஈஸியாக பண்ணிடலாம். அதாவது அதுக்கு தேவையானது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து 1 கப்பு கொதிக்க வச்ச தண்ணி எடுத்திருக்கேன். நல்லா கொதிச்ச தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறவு பட்டையோட பொடி, பட்டையை வந்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ 1 கப் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம 1/2 டீஸ்பூன் பட்டை பொடி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி ஒரு தடவை அதை கலக்கி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ
இப்போ நல்லா mix பண்ணிட்டேன். நம்ம பாக்கி இருக்க தண்ணிய ஆட் பண்ணிக்கலாம். ஈஸியா நம்மளோட பட்டை டீ ரெடி ஆயிடுச்சு. இந்த பட்டையிலேயே நம்ம ரெண்டு விதமா டீ வந்து போட்டு weight loss-க்கு நீங்க வந்து இந்த டீயை வந்து குடிக்கலாம். அடுத்து இந்த மூணு weight loss ட்ரிங்ல எது எஃபெக்டிவ் ஆனது, எது நமக்கு சீக்கிரமா weight loss ஆகும்ங்கறத பார்க்கலாம். டேஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம சுக்கு காபி குடிப்போம்ல அந்த மாதிரி அந்த டேஸ்ட்ல இருக்கும். இந்த டீ வந்து நீங்க வந்து இப்போ உங்களுக்கு கோல்ட் இருக்க டைம்ல நீங்க நைட் இந்த டீயை குடிச்சிங்களா உங்களுக்கு தொண்டைக்கு வந்து ரொம்ப எதமா இருக்கும். உங்களோட தொண்டை வந்து இன்ஃபெக்ஷன் ஆகாம இருக்கிறதுக்கு இந்த டீ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே சமயத்துல weight loss-க்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். மஞ்சள் டீ வந்துட்டு சீக்கிரமா weight loss பண்ணுமான்னு கேட்டீங்கன்னா இல்ல. இந்த டீயை வந்து நீங்க வந்து ஒரு 2 வீக்ஸ் கண்டினியூஸா எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் கொஞ்சம் கொஞ்சமா தெரிய ஆரம்பிக்கும். உங்களுக்கு 2 வீக்ஸ்ல ஒரு 2 கேஜி இந்த டீ குடிக்கிறது மூலமா குறையலாம். எப்ப நீங்க இந்த டீயை நீங்க எப்ப குடிக்கணும்னா மார்னிங் வந்து நீங்க வெறும் வயிற்றுல இந்த டீயை எடுத்துக்கலாம். இந்த டீ வந்து நமக்கு weight loss-உம் பண்ணும், அதே சமயத்துல நமக்கு இம்யூனிட்டியை வந்து பூஸ்ட் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இந்த டீயை நீங்க மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம பார்க்க போறது பட்டை டீ. இந்த பட்டை டீயோட டேஸ்ட் வந்து நம்ம குடிக்கிற மாதிரி இருக்கும். இந்த பட்டை டீ வந்து நம்மளோட மெட்டபாலிசத்தை இன்க்ரீஸ் பண்ணி நமக்கு weight loss பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த பட்டை டீயை நீங்க 1 வீக் எடுக்கும் போதே உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் இந்த பட்டை டீ மூலமா கிடைக்கும். அதாவது நம்ம மஞ்சள் டீயை விட பெஸ்ட் இந்த டீன்னு நான் சொல்லுவேன். இந்த டீ நீங்க எப்ப எடுக்கணும்னா நைட் தான் எடுக்கணும். நைட் தான் இந்த டீ வந்து நமக்கு பெஸ்ட் ரிசல்ட் கொடுக்கும். ஏன்னா நம்ம வந்து மார்னிங்ல இருந்து ஈவினிங் வர நிறைய சாப்பிட்டுருப்போம். அந்த சாப்பாடு எல்லாம் நமக்கு வந்து ஃபேட் ஆகும். அந்த ஃபேட்டை வந்து பேர்ன் பண்ணதுக்கு இந்த டீ குடிக்கிறது மூலமா நம்மளோட ஃபேட் எல்லாம் குறைஞ்சி நம்மளுக்கு weight loss வந்து சீக்கிரமா நடக்கிறதுக்கு இந்த டீ ஹெல்ப் பண்ணும். நீங்க இந்த டீயை தூங்க போறதுக்கு முன்னால ஒரு மணிக்கூருக்கு முன்னால இந்த டீயை நீங்க குடிச்சிட்டு படுக்கலாம். வெயிட்டை மெயின்டைன் பண்றதுக்கு இந்த டீ வந்து ரொம்ப நல்லதுன்னு நான் சொல்லுவேன். அடுத்து நம்ம பார்க்க போறது பட்டை பவுடர் டீ. இந்த டீயை வந்து நம்ம சீக்கிரமாகவே செய்திடலாம். ஏன்னா நம்ம ஒரு ஃப்ளாஸ்க்ல வந்து சுடுதண்ணி பண்ணி வச்சோம்னா ஜஸ்ட் பட்டை பொடியை வந்து அந்த சுடுதண்ணியில மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம குடிச்சிக்கலாம். ஈஸியா இந்த பட்டை பொடியை பண்ணிடலாம். அதே சமயத்துல சீக்கிரமா weight loss ஆகுறதுக்கு இந்த டீ நமக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த மூணு டீயிலையுமே பெஸ்ட் என்னன்னா இந்த பட்டை பொடி டீ தான். இந்த பட்டைப்பொடி டீ வந்து நீங்க வந்து நைட் தான் இதை வந்து எடுத்துக்கணும். நீங்க தூங்க போறதுக்கு 1 மணிக்கூருக்கு முன்னால இந்த டீயை எடுத்துட்டு நீங்க தூங்கலாம். உங்களோட ஃபேட் எல்லாம் குறைஞ்சி கண்டிப்பா weight loss வந்து 1 வீக்குள்ளே உங்களுக்கு 2 கேஜி குறையதுக்கு சான்ஸ் இருக்கு. அன்ஹெல்த்தியா சாப்பிட்றீங்க அப்ப நமக்கு ஒரு ஹில்டி இருக்கும், நம்ம ஐயோ நிறைய சாப்பிட்டுட்டோமே அப்படின்னு. அப்போ இந்த பட்டைப்பொடி டீயை நீங்க வந்து ட்ரை பண்ணும் போது உங்க ஃபேட் வந்து பேர்ன் ஆகி உங்களுக்கு வந்து அந்த வெயிட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணாம மெயின்டைன் பண்றதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். எல்லாத்துலயுமே ரொம்ப எஃபெக்டிவ் ஆனது இந்த பட்டைப்பொடி டீ தாங்க. கண்டிப்பா இந்த மூணு டீயும் ட்ரை பண்ணி பாருங்க. weight loss சீக்கிரமாவே ஆகணும் அப்படிங்கவங்க இந்த பட்டைப்பொடி டீயை ட்ரை பண்ணுங்க. weight மெயின்டைன் பண்ணா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க மத்த ரெண்டு டீயும் ட்ரை பண்ணுங்க. ரெண்டுமே ரொம்ப ஹெல்த்தியானது. உங்க ஹெல்த்துக்கு வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லாத நம்ம வந்து இதுல வந்து இயற்கையான இன்கிரீடியன்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால நீங்க பயப்படாம இந்த டீயை நீங்க வந்து குடிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மூணு டீயோட டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இந்த டீயை ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எது உங்களுக்கு பெஸ்டா ரிசல்ட் கொடுத்துங்கிறத கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் weight loss ட்ரிங்ல நம்ம சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.